வணக்கம். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும். இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு குறைப்பு. வினாடிக்கு 8000 கனஅடி விடப்பட்ட நிலையில் 4000 கனஅடியாக குறைக்கப்பட்டது. ஈரோட்டில் தடுப்பூசி மையங்களில் காலையிலேயே திரண்ட மக்கள். தடுப்பூசி செலுத்தப்படாது என்று கூறியதால் சாலை மறியல். டெல்டா பிளஸ் வைரஸ் தொற்று குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. புதிய வைரசால் பாதிக்கப்பட்ட செவிலியர் நலமுடன் இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். எஸ்பிஐ ஏடிஎம் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட ஒருவர் ஹரியானாவில் கைது. 4.5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். மற்றவர்களை பிடிக்க தனிப்படை தீவிரம். கோவையில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சி. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை. சமூக வலைதளங்களில் போலி கணக்குகளை புகாரளித்த 24 மணி நேரத்தில் நீக்க வேண்டும். முறைகேடுகளை தடுக்க சமூக வலைதள நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு உத்தரவு. ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த 14 தலைவர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை. சட்டமன்ற தேர்தலை நடத்துவது குறித்து விவாதிக்க வாய்ப்பு. சென்னை பெங்களூரு 6 வழிச்சாலைக்கு அரசு நிலத்தை போலியாக விற்பனை செய்த விவகாரம். 33 கோடி ரூபாய் முறைகேடாக இழப்பீடு பெற்ற ஆசிஸ் மேத்தா உள்ளிட்ட இருவர் கைது. விண்வெளியில் ஆய்வு நிலையத்தை கட்டமைக்கும் சீனா. விண்வெளி ஆய்வு நிலைய பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களிடம் உரையாடிய சீன அதிபர் ஜி ஜின்பிங். முதல் ஐசிசி உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன் ஆனது நியூசிலாந்து. இந்தியாவை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.